அதே மாதிரி ஆதவன் கதை கூட ஆக்சுவலாக விஜயகாந்த்க்கு பண்ண கதை அது. அப்போ விஜயகாந்த் சாருக்கு காசு சொல்லணும்னு கேப்டன் சொல்லணும்னு ராவுத்ரேட்டை கூட்டு போனப்ப ராவுத்ர கதை கேட்டோன்னு அப்படி பார்த்தாரு. அப்படியே பேத்தி என்ன பார்த்து ஃபோன் எடுக்கிறாரு. விவேக் ஒரு பையனை கூட்டு வந்ததுக்கப்பல ரவிக்குமார் அஸ்டன்னா கதை நல்லா இருக்குது, அடுத்து நம்ம அந்த படம் பண்ணிட்டோன்னே போப்பா இந்த கதை அடுத்து படம் பண்ணிடலாம். பயங்கர சந்தோஷம், ஆஹா சூப்பர், டேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகி போயிடுச்சு. அது முடிஞ்சு ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சொல்ல மாதிரி சூர்யா டேட் கொடுத்துருக்கப்பா ரெட் ஜெயின்ட் கம்பெனி உதயநிதி செண்டுக்கு முடிச்சலாம் படம் எடுக்கிறேன்னா ஒரு 6 மாதமாக தேடுறேன்டா, கதையே கிடைக்கல. நான் ஒரு காசு சொல்லிட்டேன், டக்குன்னு மைண்டில் வந்துச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா பேசின கதை ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணி போய் சொன்ன கூட பரவாயில்ல, ஃப்ரெஷ்அப் கூட பண்ணல, அப்படியே சொல்லிட்டேன். ஸ்பாட்டில் உட்காந்து அப்படியே அது என்னம்மா ஞாபகத்தில் வரும் அதை வச்சு கதை சொல்கிறேன். ஓகேன்ட்டு டேரக்டர் ஃபோன் பண்ணால் மறுநாள் சொன்பகமூர்த்தி உதயநிதி சூர்யாலாம் வராங்க. ஆ சா அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. ஆஹா எவ்வளோ கதை கட்டும், இந்த மாதிரி கதை கிடைக்கலன்றாங்க பாருங்கள். டைம் நேரம் அந்த கதையை வச்சு நான் 10 வருஷம் அலைஞ்சேன், யாரும் கொடுக்கல. விஜயகாந்த் டேட் கொடுக்க போயிட்டார், இல்லைன்னா விஜயகாந்த் படம் பண்ணியிருப்பேன். அது இங்கே தான் பண்ணணுன்றது தலையெழுத்து. அதனால்